ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு வெல்லூர் பிளாக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான மண் சட்டி மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை, புளி, மஞ்சள் தூள், உப்பு. மீன் குழம்புக்கு தேவையான மசாலா அரைக்க தேவையான பொருட்கள் தனியா, காய்ந்த மிளகாய், மிளகு, ஜீரகம், வெந்தயம், அப்புறமா அரை கிலோ மீன். ஒரு வாணலியில் மிளகு, சீரகம், வெந்தயம் தலா ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அது கூடவே தனியா சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா தனியா வறுபட்ட ஸ்மெல் வரும், அந்த நேரத்தில் காய்ந்த மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுபட்ட வாசனை வரும்போது கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் ஆற வச்சு மிக்சியில் நல்லா பொடியாக அரைச்சி வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளுடைய மீன் குழம்புக்கான முக்கியமான மசாலா பொடி. நல்லா மிக்சியில் பொடியாக அரைஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டு அதில் புளியை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு வச்சுக்கோங்க. இது மாதிரி செய்கிறதுனால புளி நல்லா கரைஞ்சி வரும். இப்போ மண் சட்டியில் ஒரு 100 ml எண்ணெய் விட்டு அதில் வடகம், கடுகு, வெந்தயம், சீரகம், உளுந்து போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. இப்படி வடகத்தை சேர்த்து நல்லா வதக்கும்போது நல்லா கமகமன்னு வாசனை வரும். அது கூடவே சீரகம், வெந்தயம், உடைச்ச உளுந்து சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது வறுபடும் போது சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குங்க. சின்ன வெங்காயம் நல்லா பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்குங்க. நல்லா சின்ன வெங்காயம் பிரிஞ்சு வந்ததும் அதில் பூண்டு சேர்த்து நல்லா வதக்குங்க. நிறைய பூண்டு சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புல நல்ல பூண்டு நிறைய இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலையும் போட்டாச்சு, நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதும் இது கூட தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி எதையும் சேர்க்காமல் மூடி போட்டு அப்படியே விட்டு வச்சுருங்க. அதில் தக்காளியில் இருக்கிற அந்த சாறு தண்ணியிலேயே அது ஃபுல்லாக வதங்கி நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா தண்ணி விட்டுருக்கோம். மூடுறதுக்கு முன்னாடி உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்து அதுக்கப்புறமா மூடி வைங்க. கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் நீங்கள் மூடி வச்சுருந்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் மெர்ஜ் ஆகி நிறைய தண்ணி விட்டுருக்கோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்க. நல்லா தண்ணி விட்டுருக்கு, தக்காளி நல்லா வெந்திருக்கு. நல்லா கலந்து விடுங்க, தக்காளி எல்லாம் நல்லா கலந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அமைக்கி அமைக்கி விடுங்க. நல்லா இது மாதிரி ஃபுல்லாக குழஞ்சி கலந்துடும், எல்லாமே ஒன்றா மெர்ஜ் ஆகிடும். இப்போ நம்ம புளி தண்ணி நல்லா கரைச்சி வச்சுருக்கோம். 1-2 தடவை அதை அதில் ஊற்றிடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா ஒரு 5 ஸ்பூன் போடுங்க ஃபுல்லாக. ஏன்னா நம்ம மிளகாத்தூள், தனியாத்தூள் எதுவுமா தனியாக போட போகிறதில்ல. இந்த மசாலாவில் இருக்கிற மிளகாத்தூள், தனியாத்தூள் தான். ஸோ அதனால் நல்லா ஒரு 5-6 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா 7 ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விடும்போது நல்லா திக்காயிடும். இதில் நிறைய தண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு 2 கிளாஸ், அதாவது 500 ml தண்ணி விட்டுக்கலாம். விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா மூடி வச்சு கொதிக்க விடுங்க. நல்லா சலசலன்னு கொதிக்கிற சத்தம் நல்லா கேக்கு பாருங்கள். இந்த மாதிரி சமயத்தில் எடுத்து ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும், அதுங்க நல்லா கொதிச்சிடும். இந்த டைமில் எடுத்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா திக்காக இருக்கும் குழம்பு. ஒன்று கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் நல்லா இருந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் பாருங்கள். நல்லா எண்ணெய் விட்டு வந்திருக்கு பாருங்கள் ஓரத்துலலாம். இப்போ என்னுடைய சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் மாங்காய் தூள், அதாவது மாங்காய் பொடி போட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா வாசனை கொடுக்கும் இது குழம்புக்கு. இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட மாங்காய் பொடி இல்லைனாலும் பரவாயில்லை.
நல்லா குழம்பு கொதிச்சு வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம மீனை ஆட் பண்ணிக்கலாம். எல்லா மீனையும் கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. மீன் ஃபுல்லாக போட்டதுக்கப்புறமா நல்லா குளிக்கின மாதிரி கலந்து விடுங்க. கரண்டியை வச்சு கலக்காதீங்க, மீனெல்லாம் உடஞ்சி போயிடும். சீக்கிரம் வெந்துடும் மீன், அதனால சீக்கிரம் உடஞ்சிடும். நல்லா அது ஊறட்டும். அதுக்கப்புறம் அதை எடுத்து நல்லா கலந்து விடுங்க. அந்த சட்டியை மொத்தமாக தூக்கி ஒரு கலத்துக்கு கலக்கி வச்சுடுங்க. நல்ல ஒரு சுவையான விரால் மீன் குழம்பு ரெடி ஆயிட்டிருக்கு. ஒரு 2 மினிட்ஸ் மூடி வைங்க. அதுக்கப்புறம் நம்ம குழம்பு நல்லா ரெடி ஆகிடும். நல்லா எண்ணெய் வெளியில் வந்துச்சு பாருங்க, பார்க்கவே ரொம்ப அழகாகவும் அட்ராக்டிவாகவும் இருக்குது. இப்போ நம்ம சாதத்தோடு கலந்து சுவையாக சாப்பிட வேண்டியது தான் பாக்கி. இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எம்மி எம்மி டேஸ்டி டேஸ்டி விரால் மீன் குழம்பு ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேலூர் வ்ளாக்ஸ் யூடியூப் சேனல்.